Amma, Amma, say Amma. Welcome friends, இனி நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு இருக்கும், ஸோ இமேஜில் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் வீடியோ எத்தனை செகண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதர் பர்த்டே வீடியோ எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய அம்மா ஃபோட்டோஸ் ஏதாவது மதர்ஸ் ஃபோட்டோ இருந்தால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பிக்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மதர் ஃபோட்டோ ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை அகைன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அந்த டூப்ளிகேட் எடுத்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கலர் ஃபில்டர்னு இருக்கும், ஸோ கலர் ஃபில்டரில் மோனோன்ற ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மோனோவில் வந்து ஃபஸ்ட் எஃபெக்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ அகைன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஓவரால் அனிமேஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக பிளிங்க் ஆகுறது. ஸோ இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் லிங்க்கு கொடுத்துருப்பேன், ப்ளூ ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டு. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், குரோமோ கீனுக்கும். ஸோ அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே கீ கலர்னு இருக்கும், ஸோ அந்த கீ கலரில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் இருந்தால் நீங்கள் ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு லைட்டாக வீடியோ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிறதும் அந்த பிளிங்க் ஆகிறதும் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட்டிங் வீடியோ லிங்க்கு கொடுத்துருப்பேன், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பேக்கில் வந்துட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்டிங் வரும், பிளண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது வந்து செட் ஆகிடும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போது நம்ம ஆடியோவை செலக்ட் பண்ணோம். ஸோ ஆடியோ நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைனா நீங்கள் வந்து அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஓனாகவே ஆடியோ இருந்தால் நீங்கள் ஓனாக ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை எப்படி ஆடியோ கன்வெர்ட் பண்ணுறதுனா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோ வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணால் லெஃப்ட் சைடு பாருங்கள் டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோ லைட் எஃபெக்ட்ஸ் எல்லா டெம்ப்ளேட்ஸுமே ஆட் பண்ண வாட்டி வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு டைம் ப்ளே பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதர் பர்த்டே வீடியோட்டிங். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.